ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதுன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு புதுவிதமான முள்ளங்கி சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம முள்ளங்கி சட்னி அப்படின்னாலே வரமிளகா, பூண்டு, தக்காளி இந்த மாதிரி வச்சு செய்வோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பச்சை மிளகா வச்சு செய்ய போகிறோம். அதுவும் நம்ம வெறும் 4 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்டியான இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு நல்ல காம்பினேஷன்னே சொல்லலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்றைக்கி முள்ளங்கி சட்னி செய்கிறதுக்கு 4 மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், புளி, தேங்காய் துருவல். இப்போது இது செய்கிறதுக்கு வாணலி சூடுபடுத்திட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு லேசாக வறுபட்டதுக்கப்புறமா இதில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கடலைப்பருப்பு லேசாக வறுப்பட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது வறுப்படும் போது பார்த்திங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா இது வெடிக்கும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும், அதனால் பக்கத்தில் இருந்தால் எண்ணெய் தெளிச்சிடும். ஸோ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மட்டும் புளி எடுத்துக்கோங்க. புளி வந்து அதிகம் போட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இது மூணும் நல்லா குக் ஆயிடுச்சு, அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதுலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் முள்ளங்கியை இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சுருக்குறேன். இந்த முள்ளங்கியை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொடியை நறுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரௌன் ஷேடு வர ஆரம்பிச்சிருக்கு. நம்மளுக்கு இது குக் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வாசனையிலேயே நல்ல வித்தியாசம் தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து நான் எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் முள்ளங்கிக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், அதிகமாக எடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் இதையும் லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி நல்லா பச்சை வாசனை போக வறுப்படணும். முள்ளங்கி வந்துட்டு பச்சை வாசனை போகலை அப்படின்னா சட்னியோட டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்காது. அதனால் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், புளி, அது கூட முள்ளங்கி, தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக வந்து சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இப்போது சட்னி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான இந்த முள்ளங்கி சட்னி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.